வணக்கம். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம், அந்த தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஸ்தலத்தில் வர்ற டிசம்பர் 20 புதன்கிழமை சனி பயிற்சி நடக்குது. சனி பயிற்சி அதாவது புதன்கிழமை டிசம்பர் 20 மாலை 5:20 மிகச்சரியா 5:20 மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். நான் வந்து சந்தன பொடலாம் வச்சிருக்கவும் இந்த ராசிக்கு எப்படி இருக்கு, இந்த நட்சத்திரம்னா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்காதீங்க. ஒரு தகவல், ஏன்னா நிறைய விளம்பரங்கள்லாம் அரசு ஆலய நிர்வாகம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த துறையில் இருக்கக்கூடிய நாங்கள் வந்துட்டு நம்மளால் முடிஞ்சது வெளியூர் பக்தர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக். நான் என்னுடைய யூடியூப் சேனலையும் போகிறேன். என்னுடைய யூடியூப் சேனல் என்னென்னா கோல்டன் க்ரோ டிவி. அதனால் நான் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து சொல்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு நிறைய கடமை இருக்குது. நான் வந்து இன்னும் இந்த கோல்டன் க்ரோ யூடியூப் சேனலில் வந்து பெருசாக எதுவும் சம்பாதிக்கலாம் இல்லை. ஏன்னா வச்ச முதல்வர், ஏன்னா எனக்கு காக்கா தான் ரொம்ப பிடிக்கும். காக்கா வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான, பார்க்க தான் கருப்பாக இருக்க தவிர அதனுடைய தனிப்பட்ட முறையில் அதனுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டர். அதிகாலை முழிக்கும், ஒரு லவ் பேர்ட்ஸ் மாதிரி ஒரு புருஷ மொண்டாட்டி, ரொம்ப ஒரு அன்யோன்யமாக இருக்கும். குளிக்கும் சுத்தமாக, எப்போ மழைக்காலமாக இருந்தால் கூட போய் நல்ல ஒரு தண்ணியில் சுத்தமாக குளிச்சுட்டு வந்துருக்கும். அப்புறம் தனக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டு கிடச்சிச்சின்னா எல்லா காக்காவையும் கூப்பிட்டு கொடுக்கும், கூடி கரைந்து. அது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, அந்த காக்காவில் ஒரு காக்கா இறந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா காக்காவிட்டையும் சொல்லி எல்லாரும் வந்து துக்கம் அணிச்சிச்சு. அந்த இறுதி ஊர்வலம் மாதிரி அந்த காக்காவுக்கு முழுமையாக கூட இருந்து ரொம்ப நேரம் அதுக்காக கொஞ்சம் நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அழுதுட்டு அப்புறமா பிரிஞ்சு போகலாம். இந்த மாதிரியெல்லாம் அதை பர்சனலாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா காக்கா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பிராணி. காக்கா கத்துக்கிச்சுன்னா கெஸ்ட் வராங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது எல்லாவற்றையும் நம்ம தலைவன் யாரு, சனீஸ்வர பகவானுடைய ஆஸ்தான வாகனம் காக்கா. அதில் நம்ம திருநள்ளாறு காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கிற திருநள்ளாறை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக தங்க காக வாகனம் இருக்குது. வேற எந்த கோயிலையும் இருக்கான்னு தெரியல, தங்கத்திலேயே காக்கா. இதெல்லாம் பயிற்சி இந்த காக்கா மேலே உள்ள ஒரு அன்புல என்னோட யூடியூப் சேனலில் கோல்டன் க்ரோ டிவி யூடியூப் சேனல் வச்சு நீங்கள் ஒன்று என்னோட யூடியூப் சேனலில் போய் பார்த்துட்டு ஜோசியெல்லாம் சொல்லுவேன்னு நினச்சிக்காதீங்க. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே, மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். டிசம்பர் 20 புதன்கிழமை மாலை 5:20 சனி பயிற்சி நடக்குது. மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு சனீஸ்வரர் போகிறார். நீங்கள் எல்லாரும் வாங்க, காரைக்காலுக்கு வாங்க, திருநள்ளாறுக்கு வாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எல்லாருமே அந்த 5:20 கோயிலுக்குள்ளே போகணும்னு நினைக்காதீங்க. 5:20 பகவான் பயிற்சி ஆய்வார். அதிலேருந்து நீங்க என்னைக்கு வேணாலும் வந்து பகவானை தரிசிச்சு செல்லலாம். அடுத்ததாக கோவிலினுடைய வெப்சைட் ஒன்று இருக்கு, www.thirunallaru temple.org www.thirunallaru temple.org. இந்த விவேகானந்தா இன்ஸ்டிடியூட்ல இங்கிலீஷ் சொல்லி தராம இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் அதை எடிட் பண்ணி டெக்ஸ்ட் எல்லாம் போட்டேன்னா பரவாயில்ல, நான் டெக்ஸ்ட் ஒரு சமயம் எடிட் பண்ணா அப்படியே போட்டேன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் அந்த வெப்சைட் சொல்றேன். அந்த வெப்சைட்ல நீங்க வந்து மற்ற விபரங்கள் இருக்கும். என்ன விபரங்கள், எப்படி ஆலயத்தை வழிபடலாம், வேற ஏதாவது சிறப்பு கட்டணத்துல சிறப்பு பூஜைகள்லாம் இருக்குதா, அந்த பூஜைகளுக்கு நீங்க கட்டணம் செலுத்துனீங்கன்னா கோயிலேருந்து உங்களுக்கு பிரசாதம் வரும், இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த வெப்சைட்ல இருக்கும். காரைக்காலுக்கு வாங்க. காரைக்கால் வந்து உங்கள் பக்த கோடிகள் உங்களை வரவேற்க காத்திருக்கிறாங்க. அற்புதமா அவசர கதியில ரொம்ப அருமையா காரைக்கால் நிர்வாகம் வந்து ரோடுகள் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி காவல்துறையில நிறைய விஷயங்கள் வந்து அறிவிப்பு இருக்கு. நீங்க இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா கூட அந்த தகவலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த பக்கம் பாண்டிச்சேரியில இந்த பகுதியில இருந்து சென்னை பாண்டிச்சேரி வழியா, இந்த கண்டலாறு வழியா காரைக்காலுக்குள்ள வரவங்க எந்த இடத்துல போய் எது வழியா திருநள்ளாறுக்கு போகணும், எவ்வளவு தூரம் வரைக்கும் நீங்க திருநள்ளாறுக்கு போகலாம், எந்த இடத்துல கார் பார்க்கிங் இருக்குது, அந்த பக்கம் கும்பகோணத்திலேருந்து நெடுங்காடு வழியா வர்றவங்க இல்ல பேரளம் வழியா வர்றவங்க எந்த பகுதியில நீங்க பார்க்கிங் பண்ணணும், இந்த பக்கம் நாகப்பட்டினம் நாகூர் பக்கத்திலேருந்து, அதாவது நாகப்பட்டினத்திலேருந்து வரவங்க இல்லை அந்த வழியா, தஞ்சாவூர் திருவாரூர் நாகூர் வழியா வர்றவங்க எது வரைக்கும் வரலாம், வாகனத்துல எந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கிங் வசதி வச்சிருக்கிறாங்கன்ற விவரங்களை எல்லாம் நீங்க காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் திறந்திருக்கக்கூடிய வெப்சைட்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். பாதுகாப்பா வாங்க, பயப்படாம வாங்க. ஏன்னா நிறைய பேர் திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவானாலே ஒரு பதட்டமா இருப்பாங்க, அப்படியே வருவாங்க, அப்படியே பகவானை கும்பிட்டு எல்லாம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போடுறவங்க நகை நட்டையெல்லாம் போட மாட்டீங்க, இந்த பேண்ட் சட்டையெல்லாம் வந்து போட்டு போறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் இந்த பிரசாதத்தை வாங்கி அங்கங்க தூக்கி போட்டு வந்துடுறாங்க, அது ஒரு பெரிய தப்பு. நீங்க வந்து பகவானை கும்பிட்டு நிறைய அருள் கிடைக்கணும்னு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பகவானை கும்பிட்டு அவருடைய நிந்தனைக்கு ஆளாயிடக்கூடாது.
பிரசாதத்தை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். உங்க சொந்தங்கள் சுற்றங்கள் நட்புகள் எல்லாத்தையும் பார்க்க நல்லா போயிட்டு வந்தா உங்களால தான் வர முடியல, விபூதி எடுத்துங்க, நீங்க அடுத்த வாரம் சனிக்கிழமை வாய்ப்பு கிடைச்சா போங்கன்னு நீங்க சொல்லலாம். இந்த தகவல் எல்லாம் அங்கே உள்ளவங்க, நான் வந்து நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், நான் ஒரு ஜோதிடரோ ஆலயத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகரோ இது மாதிரி விவரம் தெரிஞ்சாலாம் கிடையாது, சும்மா ஜஸ்ட் ஒரு தகவல். காரைக்காலில் எங்கள் ஊர் காரைக்கால், நாங்கள் இந்த மீடியா துறையிலலாம் இருக்கிறோம், நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு இதை பார்த்துட்டு ஓ ஓகே கரெக்ட் கரெக்ட் நல்ல நம்ம கூட திருவிழா போகலாம்னு நினச்சோம், இந்த இடத்துல பார்க்கிங் வச்சுருக்காங்களான்னு நீங்கள் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு பேர் சொல்ல www.திருநள்ளாறு.org வெப்சைட்டில் மற்ற விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய சிறப்பான தரிசனத்திற்கு காரைக்கால் பொதுமக்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்கள். வருக வருக வருகவென சனி பயிற்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்று மகிழ்ச்சி.